எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் அண்ட் ஸ்டிச். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அலோவ் ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு நிறைய வெரைட்டிஸாக பார்த்துட்ருக்கோம். இது ஒரு வெரைட்டியாக நான் வந்து எப்படி கட் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கட்டிங் தான். எப்படி கட் பண்ண பார்க்கலாம், வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போது ப்ளவுஸோட ஃபுல் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோங்க. எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கலான்னா, இப்போ இந்த ஆம் ஹோல் இருப்பாருங்க, இங்கேருந்து இங்கே நெக் இருப்பாருங்க, ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி ரொம்ப இந்த மாதிரி இழுக்காமல் கொஞ்சம் மீடியமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ இது 10 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இதை கூட அதே மாதிரி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே 10 இன்ச் இங்கே வச்சுட்டு இங்கிருந்து நான் இந்த ஆம் ஹோல் வரைக்கும் இப்படி வைக்கிறேங்க. கரெக்டாக இப்படி ரொம்ப இழுக்காமல் இது கூட அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே 20 1/2 இருக்குது. இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு அப்படியே போட்டுட்டு ரொம்ப ப்ளெயினாக போட்டுக்கோங்க. இதுவும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போது இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாங்க. இது வந்து 20 இன்ச் இருக்குது. இது வந்து ஃபேட்டாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அளவு ஃபுல்லாகவே கரெக்டாக வந்துடும். அதனால் வந்து இப்போ ஃப்ரண்ட் தனியாக எடுத்துட்டோம். இப்போ பேக் தனியாக இது 20 இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்குங்க. இப்போ இது எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கலாங்க. ப்ளவுஸ் பிட் வந்து எப்படி போடணும்னா, இப்போது மடிப்பு இருக்கிறது வந்து என்னோடய பக்கமாக நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு ஓப்பன்ஸ் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ளெயினாக போட்டுக்கோங்க. ப்ளெயினாக போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடோட இந்த பட்டி தைக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டி வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த் எடுத்துக்கலாம். லென்த் எடுக்கும்போது பேக் சைடோட இந்த டாட் இருப்பாருங்க, அங்கிருந்து மேலே ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதை வந்து இந்த மிடிலில் இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க மேல் சைடில். இப்போது இந்த ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்கள், அந்த லைன் இது நம்ம கட் பண்ணுற லைன் வந்து மேல் சைடில் நான் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இப்போ பேக் சைடு நெக் எடுத்துக்கலாம். பேக் சைடு நெக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே பேக் சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதோட மிடில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக கீழேருந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேல் சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேல் சைடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதே பிடிச்சிட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவோடு நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஒரு 1/2 இன்ச்சில் வந்து எக்ஸ்ட்ரா துணி மார்க் பண்ணிக்கணும். இதுக்குன்னா இந்த டாட் பிடிச்சோன்னா நம்மளுக்கு கம்மியாயிடும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இங்கிருந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சைடில் ஆம் ஹோல் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி கை வச்சுட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஆம் ஹோல் எங்கே வருதோ அந்த பிளேஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ கட்டிங்காக மேல் சைடில் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட ஃபுல் ரவுண்ட் பார்த்தோம் பாருங்கள். நம்ம மொத்தமாக பார்த்தோன்னா 40 1/2 வரும். பேக் சைடு மட்டும் 20 வரும். அதில் பாதி வந்து 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவில் வந்து ஒரு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாங்க.
அதே மாதிரி இங்கிருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட ரவுண்ட் பார்த்துக்கலாங்க. நெக் ரவுண்ட் வந்து 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னா இது 40 இன்ச் ப்ளவுஸ்னால 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட சைஸ் மாற மாற நம்மளுக்கு நெக்கோட சைஸ் கூட எல்லாமே மாற்றிக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் பண்ணும்போது இங்கே ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுடலாங்க. விட்டுட்டு ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இதை எப்படி வச்சுட்டு இப்போது நம்ம கட் பண்ணுற அளவோடு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கிருந்து இது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இந்த நெக் லைன் டிரா பண்ணிக்கலாங்க. நெக் லைன் டிரா பண்ணதுக்கப்புறம் நெக் ரவுண்ட் போட்டுக்கலாம். நெக் ரவுண்ட் வந்து இதே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி வந்து இங்கே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் நெக் வந்துடும். அதே மாதிரி இங்கே கூட பாருங்கள் ஆம் ஹோல் கிட்ட 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாங்க. இது ட்ரா பண்ணும்போது நம்ம மேலே வந்து 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கிருந்து கீழே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டிச்சிங் இருக்கோ அந்த பிளேஸில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருக்குது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். எதுக்குன்னா நம்ம இங்கே டாட் நடுவில் டாட் பிடிச்சோன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாயிடும். அதனால் 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணிடலாங்க. இப்போ இங்கே மட்டும் லைட்டாக சிசர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நாராக ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஓப்பன்ஸும் ஒரு ஒரு மடிப்பும் இந்த பக்கம் இருக்குது. நாலுமே இந்த ஃபோல்டிங் இருக்கிறது மட்டும் இந்த பக்கமாக இருக்குங்க. சில டைம் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஓப்பன் வந்துடும் மேலே. அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேலே வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இந்த பாருங்கள் ஃபோல்டிங் இருக்கிறது மேலே இருக்குது, ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்தால் நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவில் வந்து இன்னொரு லைன் போட்டுக்கலாங்க. இது ஹெம்மிங் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும். அதனால் ஸ்கேல் அளவில் ஒரு லைன் போட்டேன். இப்போ ஸ்லீவ் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இங்கிருந்து இந்த கிராஸில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி இதை மடித்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு வரும். அதே நீங்கள் உள் சைடாக இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாயிடும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவோட லென்த்து பார்த்துலாங்க. கரெக்டாக இங்கிருந்து இது வரைக்கும் வச்சுருக்கேன். தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் வந்து மேல் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழ் சைடு பார்த்தோன்னா இந்த பிளேஸில் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேங்க.
இது கரெக்டான அளவு வந்து இங்கே கொஞ்சம் கீழே வரும். இப்போ இதை வந்து அப்படியே இந்த ஸ்லாண்ட் லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணணும். நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் எங்கே ட்ரா பண்ணணும்னு கரெக்டாக வரும். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்லாண்டாக ஒரு லைன் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் எப்படி எடுக்கணும்னு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. இப்போ இங்கிருந்து ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இங்கிருந்து இது டச் ஆகிற மாதிரி, இந்த மூணுமே டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஒரு 1/2 இன்ச் உள் சைடில் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், 1/2 இன்ச் உள் சைடில் இந்த மாதிரி போட்டு இங்கே வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து கர்வ் ஷேப் ட்ரா பண்ணணும். இப்போ இது கட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிட போகிறேன். இப்போ பேக் சைடில் இருக்கிற அந்த கர்வ் ஷேப் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணணும். இப்போ இங்கே லைட்டாக சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பு எதுவுமே வராமல் இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டோங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட டாட் எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட் டாட் வந்து நம்ம டாட் கிட்டே பிடிச்சிட்டு அதே மாதிரி மேலே ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அளவு வந்துடும். இப்போ வந்து இங்கேருந்து வச்சுக்கிறேங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இவ்வளோ பிளேஸ் வந்து விட்டுருக்கேன். இங்கிருந்து மேலே ஷோல்டர் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு மேல் சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பேக் சைட் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து போட போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடு விட ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா 1/2 இன்ச் வரணும். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஃபுல்லாக இது ட்ரா பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே எடுத்துட்டோங்க. ஃப்ரண்ட் சைடு நெக்கு வந்து மாறும், அதனால் வந்து இது மட்டும் ட்ரா பண்ணிட்டேன், எடுத்துடுறேங்க. இப்போ நெக் இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட் நெக்குக்காக ஹூக் சைட் பட்டி எடுத்துக்கோங்க. ஹூக் சைட் பட்டி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தைக்கிறதுக்கும் விட்டுட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் அப்படியே வச்சுட்டு இதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து திரும்பும். ரொம்ப இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இது எங்கே வரைக்கும் திரும்புதோ அந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மேல் சைடில் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியலைன்னா அப்படியே இதை வச்சு அப்படியே கூட நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ஹூக் வந்து தைக்கிறதுக்காக, ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக, நெக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ மேலே வந்து நெக்கு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த டாட் இருக்கு பாருங்கள் நடுவில், இது பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ டாட்லேருந்து கீழே வந்து பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கலாங்க. இது வந்து கரெக்டான அளவு, இது வந்து கட் பண்ணுற அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும், ஷேப் வந்து எதுவுமே மாறாது. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஆம் ஹோலோட ரவுண்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி உள் சைடாக எடுத்தோன்னா நம்மளுக்கு ஷேப் நல்லா வரும். இப்போ
இப்போ இங்கிருந்து இது டச் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே முடிஞ்சிச்சுங்க. இப்போ சைடு பார்த்துலாம். சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஆம் ஹோலோட எண்டு பாயிண்ட் இருப்பாருங்க, அங்கிருந்து இந்த பட்டி சைஸ் எங்கே இருக்கும் அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கீழ் சைடில் மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் வந்து இது அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ கீழ் சைடில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிளேஸில் வந்து பட்டி எவ்வளோ அளவு வருதோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து ஹூக் சைட் பட்டி எடுத்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேங்க. இப்போ பட்டியோட அளவு வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டாட் வந்து இந்த பிளேஸில் இருக்குது, ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாட் எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அளவு எடுக்கணும்னா, இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், எங்கே ஸ்டிச்சிங் இருக்கோ அங்கேருந்து இதை இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 1.5 இன்ச் இருக்குது, 1.5 1.5 2.5 இன்ச்சாக இங்கே வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இன்ச் வச்சு டாட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ஸ்கேலில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் ட்ரா பண்ணோன்னா நம்ம பிடிச்சி தைக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ ஹூக் சைட் பட்டி சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் ஒரு மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆம் ஹோல்கிட்டையும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. இங்கிருந்து நம்ம இது வரைக்கும் பார்க்க போகிறோம். எப்படி எடுக்கணும்னா, நம்ம டாட் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற துணி வச்சு அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. டாட் எங்கே முடியுதோ அந்த பிளேஸில் இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவு வந்துடும். இப்போ இது வரைக்கும் வருது, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாங்க. இதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் இப்போது சைடில் பாருங்கள், நம்மளோட அளவு இது வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மாறும், இங்கிருந்து இந்த லாஸ்ட் லைன் இப்போ ட்ரா பண்ண பாருங்கள், அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இப்போ ஹூக்கு பட்டி ஐ பட்டிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் பட்டியும் எடுத்துக்கலாங்க. பட்டி வந்து இந்த பிளேஸில் ஒன்று வரும், இந்த பிளேஸில் ஒன்று வரும். இப்போ வந்து பட்டியோட பிளேஸ் வந்து அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னா இது ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக 1 இன்ச்சில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹூக் சைட் பட்டி எடுத்துருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்தெந்த பிளேஸில் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். இங்கே வந்து பட்டியோட மேல் சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த மிடிலில் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டை கூட இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கை வச்சு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளேஸில் ஸ்ட்ரெயிட்டு. இப்போ இதை மூணுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடலாங்க. இதை வந்து இப்போ இந்த பிளேஸில் ஒன்று போட்டு இதை வந்து ரிவர்ஸில் போடணும். எதுக்குன்னா இப்போ இப்படி இருக்குது பாருங்கள், இதை வந்து ரிவர்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இப்படி போட்டு எடுக்கக்கூடாது. எதுக்குன்னா இது ரைட் சைட் ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ரெண்டுமே ஷேப் வந்து முன்னாடி சைடு பின்னாடி சைடு மாறிடுங்க. அதனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே கரெக்டான சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸ் பீட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு துணி வந்து ஈஸியாக வந்து ஒரே வாட்டி நம்ம அளந்து ஒரே வாட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைட் பட்டிக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹூக் சைட் பட்டிக்கும் ஐ பட்டிக்கும் இங்கே வந்து 1 இன்ச்சில் வந்து ஹூக் சைட் பட்டிக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சில் வந்து ஐ சைட் பட்டிக்கு கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரெண்டுமே நான் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நெக் பீசஸ்க்காக இதில் இருக்கிற கிராஸ் பீஸ் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இதில் துணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பிட்டை வரும். அதனால் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி நெக் பீசஸ் வந்து கிராஸ் பீஸாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் நெக்குக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் கட் பண்ண இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக டிஐவை இன்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.